அபுதாபியில் நடைபெற்ற பிக் டிக்கெட் ரஃபுல் டிரா தொடர் எண் 253 உம்மல் குவைனில் உள்ள இந்திய வெளிநாட்டவர் ஒருவருக்கு 15 மில்லியன் டிராம்ஸ் பரிசு கிடைத்துள்ளது. உம்மல் குவைனில் உள்ள கட்டுமான நிறுவனத்தில் கணக்கு மேலாளராக இருந்த இந்திய கேரளாவை சேர்ந்த முகமது அலி மொய்தீன் கடந்த 3 ஆண்டுகளாக பிக் டிக்கெட்டில் தனது அதிர்ஷ்டத்தை சோதித்து பார்த்து வந்துள்ளார். இறுதியாக நேற்று அதிர்ஷ்ட குலுக்கல் நடந்தது. அதில் அவருக்கு 15 லட்சம் திராம்ஸ், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 34 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அடங்கிய 10 பேர் கொண்ட குழுவுடன் இந்த பிக் டிக்கெட்டை எடுத்தோம் என்றும், இதனால் பரிசு தொகையை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதாக முகமது அலி கூறியுள்ளார். கடந்த 32 ஆண்டுகளாக அமீரகத்தில் வசித்து வரும் முகமது அலி தனது பங்கை பயன்படுத்தி தனது சொந்த தொழிலை தொடங்குவதே தனது முக்கிய குறிக்கோள் என்று கூறியுள்ளார். டிராவில் வெற்றி பெற்றது குறித்து பிக் டிக்கெட் அதிகாரிகள் முகமது அலிக்கு போன் செய்த போது அவர் போனை எடுத்தார். ஆனால் அங்கிருந்து பலத்த சத்தம் கேட்டதாகவும் தனக்கு ஒன்றும் புரியவில்லை என அந்த அழைப்பை கட் செய்துள்ளார். மேலும் டிரா முடிந்ததும் அதிகாரிகள் மீண்டும் போன் செய்து வெற்றி பெற்றது குறித்து முகமது அலிக்கு தெரிவித்துள்ளார்கள். இதற்கிடையில் தனிநபர்கள் பிக் டிக்கெட்டின் அதிகாரபூர்வ இணையதளம் மூலமாகவோ அல்லது அபுதாபி சர்வதேச விமான நிலையம் மற்றும் அல்லையன் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள கடைகளில் உள்ள கவுண்டர்களை பார்வையிடுவதன் மூலமாக ஆன்லைனில் இந்த டிக்கெட்களை வாங்கிக் கொள்ளலாம் என கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.